நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைகளை ரத்து செய்து ஜனாதிபதியின் மீது திருப்தியின்மையை தொடர்பான யோசனையை இன்று விவாதிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமென்ற முன்மொழிவு இலங்கையில் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான யோசனையை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் முன்மொழிந்துள்ளார். இதன்போது கருத்துரைத்த அவர், நாட்டில் இன்று அனைவரும் இதனை பற்றியே பேசுவதாக குறிப்பிட்டார். எனவே இன்று இந்த யோசனைக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் இதன் போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வந்த பார்வையாளர்கள் சிலர் தமது கையடக்க தொலைபேசிகளில் நாடாளுமன்றத்தை ஒளிப்பதிவு செய்ததாக சஞ்சன ஜெயசுமன மற்றும் பிரேம்நாத் சி தொலவத்து ஆகியோர் கருத்து வெளியிட்டுள்ளனர். இது சம்பந்தமாக தேடி அறியுமாறு அவர்கள் சபாநாயகருக்கு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் இன்றைய நிலையில் பிரதமர் ஒருவர் நாட்டை மீட்க முன்வந்துள்ளமையானது பாராட்டத்தக்கது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர், பிரதமர் நேற்றைய உரையின் போது நாட்டின் உண்மையான நிலைமையை கூறியதானது இனிப்பான உண்மையை விட கசப்பான உண்மை பெரியது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த யோசனை அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான யோசனை அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிக்கு எதிரான கருத்தை வெளியிடுவதற்காகவே இந்த யோசனை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கொண்டுவரப்பட்டதாக ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற பிரதி சபாநாயகரை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பின் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை இன்னும் கட்டுப்படுத்தி வருவது பசில் ராஜபக்ஷ என்பது நிரூபணமாகியுள்ளது. எதிர்கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தினை இன்றைய தினத்தில் தெரிவித்துள்ளார்கள். அவர்கள் நாடாளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இதனை கூறியதுடன் இதற்கான காரணம் தம்மால் அரசாங்கத்தில் இணைய முடியாது எனவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். இறுதியில் பசில் ராஜபக்ஷ தலையிட்டு பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் ஒருவரை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் இன்று முற்பகல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ள எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படியான நிலையில் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார்கள். முற்றுமுழுதாக மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் வந்த ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்றமை அனைத்து ஜனநாயக விதிமுறைகளுக்கும் முரணானது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கடந்த முறை கூட இவ்வாறு காப்பாற்றினார். அதேபோல இந்த முறை கோட்டாபாய முதுகெலும்பில்லாத தமிழ் கட்சியுடன் இணைந்து மீண்டும் இனப்படுகொலைக்கு உள்ளடக்கப்பட்ட நீதியை கோரி போராடுகின்ற தமிழ் மக்களுக்கு முகத்தில் அறையும் வகையில் அந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளை தமிழ் கட்சிகள் இன்றைக்கும் செயற்படுகின்றன. முற்றுமுழுதாக மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேசிய பட்டியலூடாக வந்த ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றமை அனைத்து ஜனநாயக விதிமுறைகளுக்கும் முரணானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டாலும் ஜனாதிபதி வீட்டிற்கு செல்லாதவரை தொடர்ந்து இந்த குழப்பம் இருக்குமென வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். புதிய பிரதமர் தெரிவு செய்யப்படுகின்றார். இந்த விடயத்தில் மக்களின் எதிர்ப்பு இருப்பதற்கு காரணம் கோட்டாகோகம் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி இதற்குள்ளேயே இருந்து கொண்டு தன்னுடைய பரிவாரங்களை தெரிவு செய்கின்ற ஒரு சூழலை மக்கள் எதிர்க்கின்றார்கள். அவர் 19வது திருத்தச் சட்டத்தை அல்லது 21வது திருத்தச் சட்டம் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரத்தை தந்து அந்த பதவியிலிருந்து விலகிச் செல்கின்ற சூழல் உருவாகும் மட்டும் இந்த பிரச்சினை தொடர்ச்சியாக இருக்கும் என்று தான் கூறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முடிவடைந்த பின்னர் அதனை காணொலி படுத்தினர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இரண்டு ஊடகவியலாளர்களின் கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்றைய தினத்தில் சபாநாயகரிடம் குறிப்பிட்டுள்ளமை தெரிவிக்கப்படுகின்றது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் அறிவித்துள்ளது. ஆட்களை தன்னிச்சையாக கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறித்த மையத்தின் இணை பேச்சாளர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இப்போது ஜனாதிபதியின் விலகல் அரசாங்கத்தால் பேசப்படுகின்றது. எனவே இந்த அநியாயமான கைதுகளுக்கு எதிராக தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் என்ற வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளோம். கைது செய்யக்கூடாது என பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க தீர்மானம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகர் தேர்தல் குறித்து இன்று சபை அமர்வில் விவாதிக்கப்பட்டது. இதன்போது பெண் எம்பி ஒருவரை நியமிக்குமாறு பிரதமர் தமக்கு தெரிவித்திருந்தமையினால் ரோஹிணி கவிரத்னவை நியமிப்பதாக எதிர்கட்சிகள் கூறின. இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சபையில் அமைதியாக இருந்ததை அவதானிக்க முடிந்ததாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் எதிர்கட்சி மற்றும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான வாக்கெடுப்பு மீதான வாதி பிரதிவாதங்கள் முழுவதிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க
மிக மௌனமாகவே இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. கடந்த 9 தொகுதி கொள்ளுப்பட்டி மற்றும் காளி முகத்துடல் பகுதியில் இடம்பெற்ற கலவரம் தொடர்பில் கைதானோரின் எண்ணிக்கை 664 அதிகரித்துள்ளது. இந்த தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 258 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் 67 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 43 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் அதாவது 18 தொகுதி நாடுளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் 3 மணி நேரமும் 40 நிமிடங்களும் மின்வெட்டை மேற்கொள்ள இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைவாக இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தலாம் என இந்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இந்து பத்திரிகை வெளியிட்டுள்ள தகவலை அடுத்து இலங்கையில் பயணிகள் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயண பொதுகளை எடுத்துச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெம்னு விஜயவர்த்தன இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். பயணிகள் தமது பைகளை பொதிகள் வைக்கும் இடங்களில் வைக்காமல் அவற்றை தம்வசம் வைத்திருக்குமாறு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த எச்சரிக்கை தொடர்பில் மீண்டும் எங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பேருந்து ஊழியர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய நிலவரப்படி இலங்கை முழுவதும் 75% வீத டீசல் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கிய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. டீசல் கையிருப்பு நேற்று ஏற்றுமதி செய்யப்பட்டதன் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் பெட்ரோல் விநியோகம் 10% குறைவாக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கிய உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் நிலவும் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் தொடர்ந்து காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை காரணமாக அரசாங்க செலவினங்களை குறைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அரச ஊழியர்களை அலுவலகங்களுக்கு அழைப்பதனை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பின் செயலாளரிடம் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் சுதந்திர கட்சிக்கு 4 அமைச்சு பதவிகள் கிடைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் சுதந்திர கட்சியின் தலைவரான முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் புதிய அமைச்சரவையின் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.